அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய கடிதம் செல்லத்தக்கதல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அஇஅதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்திற்கு பதில் கடிதமாகவே இந்த கடிதம் பார்க்கப்படுகின்றது. இந்த கடிதத்தில் தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருப்பது 29ஆம் தேதி அன்று, அதாவது நேற்றைய தினம், அஇஅதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய கடிதம் என்பது பத்திரிகைகள் வாயிலாக தான் தெரிந்து கொண்டதாகவும், அதன் பிறகு அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக மேலாளராக இருக்கக்கூடிய மகாலிங்கம் மூலமாக அந்த கடிதம் பெறப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் 23ஆம் தேதி அன்று நடைபெற்ற அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழுவில், அதே போல 1/12/2021 அன்று நடைபெற்ற கழக செயற்குழுவால் கொண்டுவரப்பட்ட அஇஅதிமுகவினுடைய சட்ட திட்ட திருத்தங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, இந்த பொதுக்குழுவில் இந்த சட்டத்திட்ட திருத்தங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும், அதனால் இந்த சட்டத்திட்ட திருத்தங்கள் காலாவதி ஆகிவிட்ட காரணத்தினால் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் தாங்கள் எழுதியுள்ள இந்த கடிதம் செல்லத்தக்கது அல்ல என்று அஇஅதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது காலியாக இருக்கக்கூடிய பதவிகளுக்கு நடைபெற உள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளாக 27ஆம் தேதி அன்றே முடிவுற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில், இத்தனை நாட்கள் பொறுத்திருந்து அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையிலும், 27ஆம் தேதி அன்றே கூட்டப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பொருளாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய ஆதரவாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் அவர்கள் கலந்து கொள்ளாமல் 74 தலைமை கழக நிர்வாகிகளில் 65 பேர் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள் என்றும், அதிலும் 4 பேர் உடல்நிலை சரியில்லை என்ற கடிதத்தையும் வழங்கியிருப்பதாயும் தலைமை நிலைய செயலாளர் எதிர்க்கட்சி எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதம் என்பது ஏற்புடையது அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இருவரும் கூட்டாக அழைப்பு விடுத்த அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழுவை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக ஆவடி காவல் ஆணையருக்கு கடிதம் மூலம் புகார் அளித்தும், நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகளை தாக்கல் செய்தும், அஇஅதிமுக செயல்படாத நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் பொருளாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் செய்துவிட்டு தற்போது இப்படி ஒரு கடிதத்தை தனக்கு அனுப்புவது ஏற்புடையது அல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக பொருளாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதத்தின் வாயிலாக அவர் தன்னுடைய பதிலை தற்போது பதிவு செய்திருக்கிறார். ராம்